அதிமுக தேர்தல் அறிக்கை தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் ஆலோசனை நடத்துகின்றனர். முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் சில தினங்களுக்கு முன்னர் வெளியான நிலையில் இரண்டாவது பட்டியல் இன்று வெளியாகிறது. திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை திமுக இன்று வெளியிடுகிறது. டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியாகியுள்ளது. சென்னையில் ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் 15 தொகுதிகளில் போட்டியிடும் முதற்கட்ட வேட்பாளர்களின் பட்டியலை டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ளார். அமமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையலாம் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் இருந்து விலகிய தேமுதிக அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது. முதற்கட்டமாக 140 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் இன்று அறிவிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு உடன்படிக்கை இன்று கையெழுத்திடப்படும் என ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யத்தின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட உள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்கள் விலை உயர்ந்துள்ளது. நாளை சிவராத்திரி விழா நடைபெறுவதையொட்டி பூக்களின் தேவை அதிகரித்துள்ளதன் காரணமாகவும் பூக்களின் விலை கடந்த வாரத்தை விட இந்த வாரம் ஒரு மடங்கு விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். திருச்சி காரைக்குடி மார்க்கத்தில் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. முன்பதிவு இல்லாத பயண சீட்டுகளுடன் பயணம் செய்ய திருச்சி காரைக்குடிக்கு இடையே மார்ச் 15 முதல் சிறப்பு விரைவு ரயில் இயக்கப்பட இருக்கிறது. திருச்சியிலிருந்து மாலை 6:15 மணிக்கு புறப்பட்டு 8:05 மணிக்கு காரைக்குடிக்கு சென்று சேரும். இதேபோல மறுமார்க்கத்தில் காரைக்குடி திருச்சி விரைவு சிறப்பு ரயில் மார்ச் 16 முதல் காரைக்குடியிலிருந்து காலை 7 மணிக்கு புறப்பட்டு காலை 9:05 மணிக்கு திருச்சி சென்று சேரும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கரூரில் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகம் சார்பில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நசரத்பேட்டை பகுதியில் திருமழிசை கூட்டு சாலையில் வாக்களிப்பது நமது உரிமை உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய ராட்சத பலூனை தேர்தல் நடத்தும் அதிகாரி பிரீத்தி பார்கவி பறக்கவிட்டார். இந்த ராட்சத பலூன் தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் வரை பறக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீலகிரியில் உள்ள 3 தொகுதிகளிலும் வாக்கு மையங்களில் கூட்டத்தை தவிர்க்கவும் தனி மனித இடைவெளியை பின்பற்றவும் ஏதுவாக வாக்கு மையங்களை அமைக்கும் பணியானது தொடங்கப்பட்டுள்ளது. 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் மொத்தம் 585,049 வாக்காளர்கள் உள்ள நிலையில் மாவட்டத்தில் உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் 868 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றி காணிக்கைகளை உண்டிலில் செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் 27 உண்டிலில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகளை எண்ணும் பணியில் கோவில் பணியாளர்கள் ஈடுபட்டனர். இதில் 1,10,93,541 ரூபாய் ரொக்கமும் 2 கிலோ 730 கிராம் தங்கமும் 3 கிலோ 828 கிராம் வெள்ளியும் 31 அயல்நாட்டு நோட்டுகளும் கிடைக்கப்பெற்றன என கோயிலின் இணை ஆணையர் கல்யாணி தகவல் தெரிவித்திருக்கிறார். ஓமலூரில் ஆபாச நடனத்துக்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கியதாக புகார் தெரிவித்து அகில இந்திய புரட்சிகர பெண்கள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கடந்த திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் 25 பேர் மீது தேர்தல் நேரத்தில் உரிய அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தியதாக வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியில் நடந்த தொடர் வாகன திருட்டு தொடர்பாக அனுமன் திருத்தம் பகுதியைச் சேர்ந்த தனியார் கல்லூரியில் ஆசிரியர் தணிகாசலம் மற்றும் வெங்கடேசன் இருவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். பட்டதாரிகளான இவர்கள் கொரோனா ஊரடங்கு காரணமாக வேலை இழந்ததால் திருட்டு தொழிலில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர். அவர்களிடம் இருந்த 3 இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அரியலூர் மாவட்டத்தில் இலவச பேருந்து அட்டை வழங்காததை கண்டித்து பாலிடெக்னிக் மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொரோனா தொற்று காரணமாக ஆன்லைனில் வகுப்புகள் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 1 மாதமாக நேரடி வகுப்புகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பேருந்தில் வரும் மாணவர்கள் தங்களுக்கு இலவச பேருந்து அட்டை வழங்க வலியுறுத்தியும் 2017 மற்றும் 2018 ஆண்டு படித்த மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படாததை கண்டித்தும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து வாக்காளர் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கல்லூரி படிப்பை தொடர முடியாமல் கூலி வேலை செய்து வந்த மாணவிக்கு எஸ்ஆர்எம் கல்லூரியில் விவசாய படிப்பில் இடமளித்து மாணவியின் 3 ஆண்டு படிப்பிற்கு கல்வி கட்டணம், தங்கும் விடுதி கட்டணம், சாப்பாடு கட்டணம் என அனைத்தையும் ஏற்பதாக எஸ்ஆர்எம் கல்லூரியின் தலைவர் பாரிவேந்தர் பச்சைமுத்து அறிவித்துள்ளார். ஏழை மாணவியின் படிப்பிற்கு உதவிய பாரிவேந்தரின் செயல் அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள இளஞ்சாவூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் 60ஆம் ஆண்டு பூச்சொரிதல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இத்திருவிழாவை முன்னிட்டு 108 கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் முத்துமாரியம்மனுக்கு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் பூக்களை எடுத்து வந்து அம்மனுக்கு பூசாத்தும் நிகழ்வு வருடந்தோறும் சிறப்பாக நடைபெறும். அதேபோல இந்த ஆண்டும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை பல்லாவரம் அடுத்த சங்கர் நகர் காவல் நிலைய பகுதியில் உள்ள பெட்டிக்கடைகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்த இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 160 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை கடற்கரையில் இறந்து அழுகிய நிலையில் டால்பின் மீன் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. இந்த டால்பின் சுமார் 300 கிலோ எடையும் 5 அடி நீளமும் இருந்ததாக மீனவர்கள் தெரிவித்தனர். கரை ஒதுங்கிய டால்பின் மீன் மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் கடற்கரை அருகில் புதைக்கப்பட்டது. திருவாடுதுறை ஆதீன மடத்தின் சார்பில் தீர்வை உயர்த்தப்பட்டதை எதிர்த்து பனகுடி அருகில் உள்ள கடம்பன் குளம் ஐயா கோவில் முன்பாக அந்த பகுதி பொதுமக்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையின் ஆளுங்கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மதுர வித்தானகே நாடாளுமன்றத்திற்கு நேற்று படகு மூலமாக சென்றுள்ளார். இலங்கை நாடாளுமன்றம் தியவண்ணா ஓயா என்ற ஏரிக்கு மத்தியில் ஒரு தீவில் கட்டப்பட்டுள்ளது. சென்ற ஆண்டு நாடாளுமன்ற கூட்டம் நடைபெற்ற போது முதலாவது அமர்விற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் மதுர வித்தானகே படகு மூலமாக வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டத்தில் முருக பவன பகுதியில் தாரை தப்பட்டையுடன் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சுந்தர் தனது பரப்புரையை தொடங்கினார். தங்களது சின்னமான கரும்பு சின்ன பதாகைகளை ஏந்தி தாரை தப்பட்டைகள் முழங்க வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை கொடுத்து வாக்குகள் சேகரித்தார். இதனால் திண்டுக்கல்லில் தேர்தல் திருவிழா களைகட்ட தொடங்கியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் நம்புதலை பகுதியைச் சேர்ந்த பெரிய மீன்பிடி படகில் கொண்டீஸ்வரன், ஆறுமுகம், கனி, மணிகண்டன், வாசகன், அருள்பாண்டி ஆகிய மீனவர்கள் கோடியக்கரை பகுதிக்கு மீன்பிடிக்க வந்துள்ளனர். இவர்கள் வந்த மீன்பிடி படகு கடந்த ஜனவரி 27ஆம் தேதி கோடியக்காடு மூணாங்காடு கடற்கரை பகுதியில் தரை தட்டியது. ஆறுகாட்டுத்துறை மீனவர்களின் ஒத்துழைப்புடன் படகு 43 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டது. இதையடுத்து நம்புதலைச் சேர்ந்த மீனவர்கள் மகிழ்ச்சியுடன் சொந்த ஊருக்கு திரும்பினர். தெலங்கானா மாநிலம் கோமரம் பி மாவட்டத்தில் உள்ள பாலத்தின் மேல் அதிவேகமாக வந்த ஆட்டோ திடீரென்று கவிழ்ந்து பாலத்தின் எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த இளம்பெண் மீது திடீரென விழுந்தது. எனினும் இளம்பெண் ஹெல்மெட் அணிந்திருந்ததால் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். ஆட்டோவில் இருந்தவர்களும் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். இந்த காட்சிகள் அங்கே இருக்கும் சிசிடிவியில் பதிவாகியிருந்தன. சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக கொண்டு போலீசார் நடத்திய விசாரணையில் குடிபோதையில் ஆட்டோ ஓட்டுநர் அதிவேகமாக வந்ததே விபத்துக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. நாகை அருகே வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு கார் திடீரென தீப்பிடித்தியிருந்தது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியைச் சேர்ந்த ஆரோக்கியசாமி என்பவர் மாரடைப்பால் உயிரிழந்தார். அவருக்கு சொந்தமான சொகுசு கார் வீட்டு வாசலில் வழக்கம் போல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென அக்கார் தீப்பிடித்தியிருந்தது. தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 336 வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான வாக்கு இயந்திரங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து லாரிகள் மூலம் பலத்த பாதுகாப்புடன் கொண்டுவரப்பட்டது. இது ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் அறையில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டு சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைவரும் வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் மாற்றுத்திறனாளிகள் நடத்திய இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியில் 25க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர்.
நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 3 பேரிடமிருந்து ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட 3,62,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இதுவரை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டதில் 13 இடங்களில் 2,67,400 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 600க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள பிரபல கார் தொழிற்சாலையான ஹுண்டாய் கார் தொழிற்சாலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தலைமையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வாக்காளர்கள் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மாவட்ட ஆட்சியர் எடுத்துரைத்தார். அதன் பிறகு வாக்குச்சாவடியில் வைக்கப்பட உள்ள மின்னணு வாக்கு இயந்திரத்தில் மாதிரி வாக்கு இயந்திரம் வைக்கப்பட்டு செயல் விளக்கம் நடத்தப்பட்டது. ஓமலூரை அடுத்த கருப்பூரில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை செய்து வந்த நபரை கருப்பூர் போலீசார் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 1 நம்பர், 3 நம்பர் மற்றும் வெளிமாநில லாட்டரி சீட்டுகளை நோட்டுகளில் எழுதி ஏஜென்ட்கள் மூலமாக விற்பனை செய்து வந்ததும் பல இடங்களில் நடமாடும் விற்பனை மையங்களை நடத்தி வந்ததும் தெரிய வந்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தில் சிவராத்திரி விழாவை முன்னிட்டு 4 நாட்கள் நடைபெறும் 15ஆம் ஆண்டு மயூர நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி தொடங்கியது. இதில் மயிலாடுதுறை ஸ்ரீ சண்முகா நாட்டியப்பள்ளி குழுவினரின் பாரம்பரிய வழியில் சிவபக்தி என்ற நாட்டியத்தையும், சேலம் ஐஸ்வர்யா ஐயர் உள்ளம் உருகும் ஐயனின் நாமம் என்ற நாட்டியத்தையும், வாலஜா லாசியா டான்ஸ் அகாடமி குழுவினர் பக்தனின் பார்வையில் ஆனந்த தாண்டவம் என்ற நாட்டிய நிகழ்வையும், சேலம் ஜதீஸ்வரர் டான்ஸ் அகாடமி குழுவினர் சதங்கை பாடும் ஐயனின் பாதம் என்ற நாட்டியத்தையும், கோவை ராஜாமணியம்மாள் கலைக்கூட குழுவினர் கொஞ்சம் சலங்கை நாட்டிய நிகழ்ச்சியை நடத்தினர். கண்கவர் நாட்டிய நிகழ்ச்சிகளை ஏராளமான பார்வையாளர்கள் ஆர்வமுடன் கண்டு களித்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை ஏற்படுத்தும் வகையில் வாக்காளர்களிடையே உரிய விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும், பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை பொதுமக்கள் பயன்படுத்துவது குறித்த மாதிரி செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டு வருகிறது எனவும் மாவட்ட ஆட்சியர் உமாமகேஸ்வரி தெரிவித்தார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நீலகிரி மாவட்டம் அசனக்குடி பகுதியில் காட்டு யானையின் மீது தீ வைக்கப்பட்டது. இதில் காயமடைந்த யானை அடுத்த சில தினங்களில் உயிரிழந்தது. இவ்வழக்கில் விடுதி உரிமையாளர் ரேமன் டீன் மற்றும் பிரசாந்த் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா இருவர் மீதும் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்தார். மேலும் இருவரும் கோவை மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளில் கேரட், பீன்ஸ், பூண்டு உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் நடப்பட்டுள்ள நிலையில் மழை இல்லாத காரணத்தினால் பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள 9,000க்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள பெரும்பாலானோர் கல்வித்துறையில் பணியாற்றுவதால் அவர்கள் எவ்வித அச்சமும் இன்றி கொரோனா தடுப்பூசியை போட்டு வருகின்றனர் என மாவட்ட ஆட்சியர் உமாமகேஸ்வரி தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட கும்மிடிப்பூண்டி பொன்னேரி தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் செய்தார். திருவள்ளூர் நகராட்சி அலுவலகம் எதிரில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், அனைவருக்கும் சரியான சமமான கல்வி, மருத்துவம், குடிநீர், தடையற்ற மின்சாரம், படித்தவர் படிக்காதவர் என பாரபட்சமின்றி அனைவருக்கும் வேலை உள்ளிட்ட அனைத்தையும் செய்து தர தயாராக உள்ளதாகவும், 5,000 கொடுக்கிறேன் என்ற வாக்குறுதிக்கு பதிலாக 50,000 சம்பாதித்துக் கொள்ள அரசு வேலையை தருகிறேன் எனவும் சீமான் கூறினார். அதிமுகவுடன் உடன்பாடு ஏற்படாத காரணத்தால் கூட்டணியில் இருந்து தேமுதிக விலகியது. இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தேமுதிக துணை செயலாளர் சுதீஷ், அதிமுக சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கும் என்றார். இந்நிலையில் அதிமுகவை தரம் தாழ்ந்து சுதீஷ் விமர்சித்ததாக கூறி வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அதிமுகவினர் அவரின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் துறையூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நெட்ட வேளம்பட்டியில் சுமார் 1,300 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதிகள் அனைவரும் விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் கொல்லிமலையிலிருந்து உற்பத்தியாகும் புளியஞ்சோலை ஆற்றிலிருந்து
பெரிய ஏரி குட்டைகளுக்கு நீர்வரத்து கால்வாய் வெட்டி தரும் வரை தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் என கூறி வீடுகளுக்கு முன் கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே சமத்துவபுரத்தில் உள்ள பெரியார் சிலையை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்து எரித்து சேதப்படுத்திய விவகாரத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி கிருஷ்ணகிரியில் திராவிடர் கழகத்தின் சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் அரிவரசன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் எஸ்சி எஸ்டி பிரிவு மாநில அமைப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி, திமுக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டு பேசினர். மயிலாடுதுறை மாவட்டம் எரவஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் சோமு. இவரது மனைவி புனிதா இருவருக்கும் திருமணமாகி 5.5 ஆண்டுகள் ஆன நிலையில் கணவர் சோமு, மாமியார் இந்திராணி ஆகியோர் வரதட்சணை வாங்கி வர சொல்லி நடத்தியில் சந்தேகப்பட்டு துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புனிதா பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் அடுத்த செங்கல்நத்தம் மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயால் பல ஏக்கர் மரங்கள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளன. ஒரு பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ காற்று வீசியதன் காரணமாக மலமளவன மலை முழுவதும் பரவியது. தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் போராடிய நிலையில் காடு முழுவதும் தீ பரவியதால் கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லைவாசல் பகுதியில் அரசின் தடையை மீறி பனைமரத்து கள் விற்பனை நடந்து வருகிறது. பதநீர் எடுப்பதாகவும் கருப்பட்டி தயாரிக்கவும் அனுமதி பெற்ற சிலர் அதிக லாபத்திற்காக கல்லில் போதைப் பவுடர் கலந்து விற்பதாக கூறப்படுகிறது. போதைப் பவுடர் கலந்த கல்லை அருந்துவதால் பல்வேறு உடல் கோளாறுகள் ஏற்படும் என்று சமூக ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். மேலும் கலப்பட வியாபாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியமங்கலம் நகராட்சியில் குடிநீர் விநியோகத்துக்காக போடப்பட்ட பைப் லைனில் உடைப்பு ஏற்பட்டதால் தண்ணீர் சாலையில் வெள்ளமென ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். சாலை ஓரத்தில் உள்ள வீடுகள் மற்றும் கடைகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்தது. நகராட்சி நிர்வாகிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து நீரேற்று நிலையத்தில் இருந்து குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டது.